Hi friends, welcome. Welcome back to the channel Beyoudefining. In this video, I am going to share the South Indian bridal makeup look. How to create it? Step by step process. La, one detail. So, this is for your engagement, wedding, or friends' wedding. You can create this look. So, how to create this look? First step, na lip vandu moisturize panikren. Lip moisturizer irukku na inga use pandrathu Vaadi herbals oda lip balm da vandu use pandren. Unga kitta endha lip balm irundhalum adha neenga vandu use panikalam. Adutathu na inga use pandrathu moisturizing cream. Moisturizer romba avasiyam. So moisturizing cream ku enakku romba pidichathu indha Neutriderm oda moisturizer da. So idhu vandu romba skin la vandu nalla oru softness kudukudhu. Nalla moisturizer vechirukku. Appadi skin thottu paatha avlo hydrated ah feel aavudhu. So this வந்து நான் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லா வந்து நல்ல மசாஜ் பண்ணி விடுறேன் பேசிக் ஸ்டெப் இது இந்த இடத்துல நம்ம சொதப்பணும்னா டோட்டல் மேக்கப்பே சொதப்பிடும் சோ மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்கின்ன வந்து பாதுகாத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம பிரைமர் யூஸ் பண்ணப் போறோம் பிரைமருக்கு இங்க சுகரோட பிரைமர் வந்து யூஸ் பண்றேன் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பிரைமரா இருக்கு நான் வந்து மெயினா வந்து எங்க டார்கெட் பண்றேனா எனக்கு போர்ஸ் இருக்க இடத்துல மட்டும் தான் ப்ளர் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு இந்த மூக்கு கிட்ட இந்த चीक्स வந்து அந்த இடத்துல கொஞ்சம் போர்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து ப்ளர் அவுட் பண்றதுக்கு இந்த பிரைமரை வந்து யூஸ் பண்றேன் எக்ஸ்ட்ரா இருக்கறத அப்படியே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல நான் அப்படியே வந்து கீழ வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்றேன் கலர் கரெக்ஷனுக்கு இங்க வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்றேன் இது பலாடியோட ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்றேன் உங்களுக்கு டார்க்னஸ் ப்ளெமிஷஸ்லாம் இருந்தா அந்த ஏரியாவை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கரெக்டர் வச்சு செட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபவுண்டேஷன் போடணும் டைரக்டா போட்டிங்னா கண்டிப்பா வந்து அந்த Blackness வந்து கொஞ்ச நேரத்துல வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் போட்ட உடனே தெரியாது பட் கொஞ்ச நேரத்திலே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் இப்ப இந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபவுண்டேஷன் போட்டிங்னா உங்களுக்கு அது வந்து விசிபிள் வந்து தெரியாது அது போட்டு முடிச்ச பிறகு நான் வந்து Nykaa ஓட ஸ்கின் ஜீனியஸ் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லா வந்து டாட் பண்ணிக்கிறேன் எப்பவுமே one half side of the face வந்து வர்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் half side of the face வந்து வர்க் பண்ணுவேன் அப்பதான் ब्लெண்டிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டு 2 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ब्लெண்டரை வச்சு ब्लெண்ட் பண்ணனும் வெச்சுக்கோங்களே அந்த ஃபவுண்டேஷன் வந்து காஞ்சிரும் திப்பி திப்பி ஆயிடும் அதுக்கு அப்புறம் ब्लெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ ஃபவுண்டேஷன் போட்ட உடனே ब्लெண்டரை வச்சு அழகா டக் டக்னு நீங்க ब्लெண்ட் பண்ணிரணும் அப்பதான் அது வந்து உங்களுக்கு ஈவனா அந்த ஃபேஸ் ஃபுல்லா வந்து ब्लெண்ட் ஆகும் சரிங்களா இப்போ இதுல வந்து நம்ம டைமென்ஷன்ஸ்லாம் ஆட் பண்றதுக்கு நாம ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணனும் அதுக்கு இங்க வந்து யூஸ் பண்றது ஏஜ் ரிவைன் கன்சீலர் வந்து யூஸ் பண்றேன் ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்ங்க லைக் ஆக்சுவலா வந்து நமக்கு கண்ணு கீழ வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்குன்னா வெச்சுக்கோங்களே இந்த ஒரு ப்ராடக்ட்டே போதும் அத நீங்க அழகா வந்து கன்சீல் பண்ணி இப்ப நான் இத என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த liquid highlighter இந்த tear duct ஏரியாலயும் அப்புறமேட்டு கண் அவுட்டர் கார்னர் இருக்குல அதுக்கு கீழேயும் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு bridge of the nose ல அப்புறம் கொஞ்சமா forehead ல அதுக்கு அப்புறமேட்டு cupid bow ல அதுக்கு அப்புறமேட்டு chin ல சோ இந்த இடத்துல வந்து நம்ம முகம் வந்து நல்ல ஹைலைட்டடா தெரியணும் ஓகேங்களா சோ அதுக்கு தான் இன்னுமே வந்து லைட்டான ஒரு கன்சீலர் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து liquid highlight வந்து பண்றோம் சோ இப்போ இது வந்து லைக் நம்மளோட ஸ்பஞ்ச் இருக்குல்லையா அதை வச்சு நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு முகத்தை ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஐ மேக்கப் லுக் போகிறனால நான் வந்து கொஞ்சமாக டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து நான் கண்ணுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன் இது வந்து செட் பண்ணி வச்சுட்டா நான் வந்து நம்ம ஐஷேடோவில் ஒர்க் பண்ணும்போது நம்ம முகத்துலையோ அந்த கண்ணுக்கு கீழே இருக்க ஃபவுண்டேஷன்லேயோ வந்து விழாமல் சேஃப் கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப் பண்ணுறோம் ஸோ ஐஷேடோவுக்கு நான் வந்து பேஸ் வந்து எதுவுமே கொடுக்கல பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து கண்ணோட ஐ அப்பர் லெட்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சனால கண்ணுக்கு மேலேயும் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் கோட்டாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஆம்பர் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் பிரிக் ஷேடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ வந்து லைக் அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் அப்படியே விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் அப்படியே அழகாக வந்து ப்ளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா அழகாக நீட்டாக ப்ளெண்ட் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் அழகாக வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா
அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கார்னரில் வந்து இன்னும் டெப்த்து வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி சாஃப்ரன் அப்படின்னு ஒரு ஷேடை வந்து அங்கே இடத்துல டெபாசிட் பண்ணி அப்படியே அதையும் வந்து பிளெண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டெப்த்து கொடுக்கும் கண்ணுக்கு, நல்லா வந்து கண் வந்து அப்படியே நல்ல பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளார வந்து கட் க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டான ஒரு கட் க்ரீஸ் தான், ரொம்ப ஷார்ப்பான கட் க்ரீஸ் கிடையாது. ஸோ இந்த சாஃப்டான கட் க்ரீஸ்க்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கில ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம்ல ஏஜ் ரிவைன் கன்சீலர், அதுலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே அழகாக கீழே பார்த்துட்டு நம்ம வந்து கட் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம செல்ஃபாக பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான். பட் நீங்கள் வந்து கீழே அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு ஹாஃப் மூன் மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது ஐ லிட்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், அது வந்து நீங்கள் வந்து அந்த க்ரீஸ் ஏரியாக்கெல்லாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஸோ அழகான அந்த மாதிரி ஒரு கட் க்ரீஸை வந்து பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் தூரத்துக்கு மட்டும் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்ட பிறகு அதை வந்து நல்லா உள்ளாரெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு அப்படியே டஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் அது வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது, உங்களோட வந்து ஃபவுண்டேஷன் அதாவது நீங்கள் கன்சீலர் வந்து ரொம்ப கேக்கியாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது, ரொம்ப ஸ்மஜ் ஆகிற மாதிரி இருந்தால் அதை வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. எனது வந்து பர்ஃபெக்டாக இருந்தனால பெருசாக பவுடர் வச்சு செட் பண்ணல, நான் அப்படியே வந்து ஒர்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த மரூன் ஷேடே சாஃப்ரன் அப்படின்னு ஒரு ஷேடே வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த 3/4 ஆஃப் தி லைக் லிட்டில் வந்து அதை வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன். உள்ளார வந்து செலஸ்டியல் அப்படின்னு சொல்கிற ஒரு லைக் கோல்டு ஷிம்மர் ஷேடு இருந்தது, அது வந்து நல்லாயிருக்கும். அதுவும் பிரைடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த கோல்டன் ஜரி ஒர்க் தான் இருக்கும், இல்லை அந்த பிங்க் மிக்ஸ்டு ஜரி இல்லை மரூன் மிக்ஸ்டு ஜரியில் இருக்கும். ஸோ அந்த ஒரு கலருக்கு இந்த செலஸ்டியல் ஹூடா பியூட்டியில் இந்த செலஸ்டியல்னு சொல்கிற ஒரு ஷேடு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அதை வந்து இந்த இன்ன கார்னர்லேருந்து நான் அந்த கட் க்ரீஸ் பண்ணேன் இல்லையா, அது வரைக்கும் அழகாக வந்து அதாவது சென்டர் ஆஃப் த ஐலிட் வரைக்கும் அதை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனர் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணது கலர்பாரோட லிக்விட் லைனர் தான், கொஞ்சம் வந்து ட்ரை அவுட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சரி இதிலே வந்து லைட்டாக தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். அது முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நான் உள்ளார வந்து அதாவது டைட் லைன் பண்ணிக்க போகிறேன். டைட் லைனுக்கு இங்கே யூஸ் பண்ணது ப்ளம்மோட கஜல் பென்சில் வச்சு நான் வந்து டைட் லைன் பண்ணிக்கிறேன். டைட் லைன் பண்ண பிறகு நான் வந்து கண்ணுக்கு கீழேயும் வந்து 3/4 ஆஃப் த ஐயில் வந்து நான் வந்து கஜல் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஷேடிங் பண்ண போகிறோம். ஷேடிங்க்கு நான் ட்ரான்சிஷன் ஷேடில் கொடுத்த கலர்ஸே வந்து ஷேடிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஐ லுக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரான்ஸ்லூசன் பவுடர்லாம் வந்து தட்டி விட்டுட்டு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு கான்டோர் பண்ண போகிறேன். கான்டோருக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது நிக்ஸோட பேலட் தான், அதில் வந்து லைக் டீப் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிட்டு நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். நோஸ் தான் மெயினாக வந்து கான்டோர் பண்ணேன். அப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கான்டோர் பண்ணிவிட்டேன், அது நல்லா வந்து பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து நான் இங்கே வந்து கே பியூட்டியோட ப்ளஷ் எடுத்து நான் வந்து நல்லா ஸ்மைல் பண்ணி அதை சீக்கில் டெபாசிட் பண்ணி அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சீக்ஸில் வந்து டெபாசிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சாஃப்டாக அப்படியே இழுத்துட்டு அப்படியே மேலாப்பில் இழுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு பிளெண்டிங் கிடைக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக தெரியக்கூடாது நம்ம ப்ளஷ் போட்டது, எப்போவுமே வந்து அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளஷ் வந்து அதிகமாக போடுறது தான் வந்து இப்போ நேச்சுரல் லுக்காக அழகாக எடுத்துக்காட்டுது. ஸோ எனக்கு இந்த கே பியூட்டியோட இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளஷ் வந்து ரொம்ப பக்காவாக சூட் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் போட்டுக்கிறோம். ஹைலைட்டருக்கு கே பியூட்டியோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட சீக் போனில் வந்து போட்டுக்கோங்க, அப்புறம் ஐப்ரோஸ் கீழே, அதுக்கப்புறம் கியூபிட் போ, அதுக்கப்புறம் சின்னில், அதுக்கப்புறமேட்டு ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக போட்டு விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டால் அந்த குட்டி ப்ரஷில் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஒரு டீபட் ப்ரஷ்னு சொல்லுவாங்க, அதை அழகாக இப்படி எடுத்துகிட்டு உங்களோட டியர் டாக்டர் இருக்குல்ல அந்த இடத்துல அந்த எட்ஜஸில் கூட நீங்கள் அழகாக வந்து அப்ளை பண்ணி விடலாம். அந்த இடத்துல அப்படியே ஷிமர் ஷிமராக இருக்கும். உங்களுக்கு குட்டி கண்ணெல்லாம் இருந்தால் அப்படியே அழகாக எடுத்து பாப் அவுட் ஆகி காமிக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும்.
இப்போ ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நைக்காவோட சிகா ப்ரௌ ஐப்ரோ டிஃபைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் இந்த ஐப்ரோ பென்சிலை வச்சு நம்ம செட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம வந்து ஒன்ஸ் அதை வந்து டாக்ட்ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஐப்ரோ பென்சில். நான் வந்து லிப்பை வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ லிப் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கலர்பாரோட பேர்ன்ட் பிங்க் 015 லிப் லைனர் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக நீங்கள் உள்ளாரையும் வந்து ஃபில் இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து லைக் அதுவும் ஒரு மோவே பிங்க் ஷேடில் வந்து லாரியல் பாரிஸோட ஷேட் நம்பர் வந்து தெரியல டீட்டெயிலாக, அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. லிப் லைனர் போட்ட பிறகு லிப்ஸ்டிக் வச்சு வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு லிப்ஸ்டிக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் இது ரெண்டும். ஸோ எனக்கு இந்த மாதிரி சட்டிலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் நீங்கள் பிரைட் கலர்ஸும் வந்து வேர் பண்ணிக்கலாம். பிரைட் வேர் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக பளிச்சுன்னு அடித்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். நீங்கள் இந்த லிப் கலர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் சட்டிலாக கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் அழகாக எடுத்துக்காட்டும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து டார்க் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணும். மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்சீஸ் வைக்கணும். நான் இங்கே வந்து ஃபால்சீஸ் வைக்கலை. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து அர்பன் டிகேயோட ஆல் நைட்டு செட்டிங் ஸ்ப்ரேயை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து ட்ரை ஆக விடலாம். அதுக்கப்புறம் வந்து பொட்டு வச்சுக்கிறேன். பொட்டு வந்து என் தேவையானதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து அழகாக குட்டியாக நான் வந்து எந்த விதமான ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, கையில் வச்சே நான் வந்து இந்த பஃப்லாம் க்ரியேட் பண்ணேன். நம்ம ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா புஃப்னு வரும். எனக்கு வந்து ஸ்ப்ரேயை வந்து யூஸ் பண்ண பிடிக்கல, அதனால் வந்து நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல. ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமலே லைட்டாக வந்து பஃப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பின்னாடியும் பஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஜடை மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பூ வச்சு வந்து செட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நெட்டி சுட்டியும் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நம்மளோட ப்ரைடல் மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லுக் வந்து நீங்கள் உங்களோட வெட்டிங்க்கு இல்லைனா என்கேஜ்மெண்ட்க்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், செல்ஃபாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா லைக் பட்டனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்லா நிறைய வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.